தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்றைக்கி என் கூட இருக்க கெஸ்ட் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பிட்ட ஹீரோஸுக்கு குறிப்பிட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சாரோட ஃபேன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடையே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிபிராஜ் சார் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்களம், வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் எங்கனாலும் ரொம்பவே போல்டாக சொல்லலாம். அதுக்கு இவர் தவிர வேறு யாருமே சூட்டபிள் ஆக மாட்டாங்க அப்படின்னு. சார் வெல்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும் சார். அண்ட் உங்களை நாங்கள் ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் உங்களோட ஆஃப் ஸ்க்ரீன் விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக பேசப்படுது. அண்ட் வந்து நீங்கள் உங்களை நாங்கள் அடிக்கடி நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். சரிங்க, சினிமா அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இது ரெண்டுமே நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் அது வேற. சினிமாவில் வந்து நம்ம அந்த கதாபாத்திரமாக இருக்க போகிறோம், ஆஃப் ஸ்க்ரீன் நானாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் தான் வந்து உங்ககிட்டருந்துமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் கடைசியாக பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே சே நம்ம சிபிராஜா இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஒன்னாக இருக்கட்டும், அங்கேருந்து சிபிராஜுக்கும் இப்போ இருக்க சிபிராஜுக்கும் என்னென்னலாம் அவர் மெச்சூர்ட் ஆயிருக்காரு சார்? எவ்வளோ மெச்சூர்ட் ஆயிருக்காரு? என்னோடய ஃபிலிம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து லீக் அப்புறம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து லீ படம் எப்படி அமைச்சிருந்தா பிரபு சோலமன் சார் கொக்கி படம் அப்போ தான் பண்ணியிருந்தார் கரண் சார் வச்சு. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லீ பண்ணேன். ஸோ லீக்கு கிடச்ச வரவேற்பு, அதுக்கப்புறம் நாயகல் ஜாக்கிரதை கிடச்ச வரவேற்பு தான் வந்து சரி நம்ம இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் ஏற்றுக்கிறாங்க, ரெகுலரான ஒரு மசாலா ரூட்டில் போகாமல் இந்த மாதிரி படங்கள் பண்ணால் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் கிடச்சிது. அப்புறம் அது தகுந்த மாதிரி அந்த நாயகல் ஜாக்கிரதை டைமில் தான் கொஞ்சம் நிறையா ஆஃப் பீட் படங்கள் வர ஆரம்பிச்சது. பீட்சா மாதிரி படங்கள், முண்டாசுப்பட்டி மாதிரி படங்கள்லாம் வந்து தேகிடி அந்த மாதிரி படங்கள்லாம் ஓடும்போது சரி நம்மளும் வந்து கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு டிசைட் பண்ணி சரி பண்ணால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானர் தான் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்டர்ஸும் அந்த மாதிரி தான் வந்து கதைகள் வந்து எங்கிட்ட எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அதனால் மெயினாக டைரக்டர்ஸுக்கும் ஆடியன்ஸ் தான் தேங்க். ஏன்னா ஆடியன்ஸ் கொடுக்குற வரவேற்புனால தான் இந்த மாதிரி கதைகள் நான் வந்து திரும்ப திரும்ப சூஸ் பண்ண முடியுது. அண்ட் முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ரங்கா பண்ண டைரக்டர் கூட பிரிச்சு நான் அவர்கிட்ட கூட நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். சார் எப்படிலாம் கேட்பாங்க, எங்கேயாவது நோட் பண்ணிடலாம் விஷயங்கள் ஏங்க அவர் ரொம்ப கேஷுவல், நீங்கள் இப்படி மிரட்டுற மாதிரிலாம் இல்லைங்க, அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார் அப்படின்ட்டு. ஸோ எப்படி சார் ஃப்ரெஷருக்கு எப்படி சார் நீங்கள் அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை ஃப்ரெஷர்னா அவங்க சொல்கிற கதையை வச்சு தான், கதை வந்து இப்போ 2 hours நரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி தெரியும். நம்ம கதை நரேஷனாக கேட்டாலும் சரி பவுன் ஸ்கிரிப்டாக வாங்கி படித்தாலும் சரி, ஸோ அப்படி ஒரு கதையை வந்து கன்சீவ் பண்ணி அதை வந்து நம்மகிட்ட சொல்லும் போதே வந்து அவங்களோட தெளிவு என்னங்கிறது வந்து நம்மளுக்கு எனக்கு இல்லை ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் ரீசன் வினோதை சூஸ் பண்ணது. அண்ட் வினோத் மாதிரி படத்த படம் மாயோனும் வந்து ஒரு புது டைரக்டர் கிஷோர் இதாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கிற கிளாரிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயங்க. கண்டிப்பாக சார், ரங்கா அப்படின்னு வந்து சூப்பர் ஸ்டார் சாரோட கண்டென்ட்டாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்களா இல்லை எடுத்ததுமே நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா? இல்லைங்க, இந்த படம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பண்ணும்போது டைட்டில் ஃபிக்ஸ் ஆகலை. கதை கேட்டால் கதை ஓகே பண்ணிவிட்டு காஷ்மீர்லாம் ஷூட்டிங்லாம் போயிட்டோம், கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி டைட்டில் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருக்கு தான் முதல் படம். ஸோ ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஷூட்டிங் போயிட்டோம். அப்போ சத்யா படம் ரிலீஸ் ஆகி படம் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. படம் வந்து ரிவ்யூஸும் சரி ரெவன்யூவும் சரி ரொம்ப நல்லா இருந்ததுனால வந்து அது கமல் சார் டைட்டில்னோடனே ப்ரொடியூசர் வந்து நம்மளும் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரங்கா வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். டைட்டில் சூப்பராக இருக்குங்க, பட் நம்ம கதையில் வந்து கேரக்டர் பேர் வந்து ஆதி, நீங்கள் ரங்கா இதில் எப்படி சூட் ஆகும், நீங்கள் டப்பிங்லலாம் மாற்ற போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பேர் மாற்றலை, வினோத் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஏன்னா இந்த ஹீரோட கேரக்டர் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து தன்னையும் ஹீரோயினையும் எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான், ப்ளஸ் அந்த ஊரில் ஒரு நடக்கிற ஒரு க்ரைமையும் வந்து எப்படி உடச்சி சொசைட்டி எப்படி வந்து காப்பாற்றுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் இருக்கிறதால அது வந்து காக்கும் கடவுளான ரங்கநாதனுடைய பேர் வந்து ஒரு மெட்டஃபரிக்கலாக அதுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னாரு. ஸோ அதனால் வச்சிட்டோம். ஸோ டைட்டிலாக இது வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து ரஜினி சார் டைட்டில் அப்படிங்கிறது தான், பட் கோஇன்சிடென்ட்டில் நம்மளுக்கு ஒரு விஷயம் இதில் சிலது பொருத்தமாக இருக்கிறதுனால வந்து அதை
ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா சார்? ஏன்னா டைரக்டர் சொல்லியிருந்தாரு, எங்க அவர் ஒரு டேக் வந்து நம்மளா சாதாரணமாக விட்டால் கூட அவரு ரிப்பீட்டடாக வேணும், அவ்வளோ சரி கான்சன்ட்ரேஷனாக இருக்காரு சிபிராஜ் அவர்கள். அப்படிங்க ஏன் சார் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? இல்லைங்க, சினிமா இன்னைக்கு வந்து ரொம்ப காம்படிட்டிவான விஷயம். எல்லாருமே எஃபர்ட் போட்டால் தான் வந்து இன்றைக்கி ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு படம் நல்லா இருக்கு, ஒரு கதை நல்லா இருக்குன்னா அந்த கதையில் வந்து இப்போ என்னை நம்பி ஒரு டேரக்டர்னு கதையை சொல்கிறாரு அப்படின்னா என்னோடய ஃபுல் எஃபர்ட் நான் போட்டு பண்ணுங்கிறது தான். அதில் சில ரிஸ்க்குகளும் வரதான் செய்யும். அது அப்படியே லைஃப் ரிஸ்க் இல்லாத வரைக்கும் ஓகே. மற்றபடி அண்ட் உங்களை எந்த ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது சார்? ஒரு விஷயம் பண்ணால் நான் அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லை எனக்காக மாற்றங்கள் இது இருக்கணும் அப்படின்னு உங்களை எப்படி நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது அப்படின்னு டைரக்ட் சைட்லேருந்து? கதை பிடிச்சிருந்தா பண்ணிடுவேங்க. அதுக்கப்புறம் சரி, கதை பிடிக்கலன்னா எந்த காரணத்துக்கும் நான் பண்ண மாட்டேன். அது சில சமயம் அந்த மாதிரி எனக்கு பிடிக்காமல் இருந்த ஓடின படங்களும் இருக்குது, வேறு ஹீரோ நடித்து அந்த படங்கள் ஜெயிச்சும் இருக்குது. பட் எனக்கு கதை கேட்குறப்போ கன்வின்சிங்காக இல்லைன்னா வந்து நான் பண்ண மாட்டேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணி சே இந்த படம் நம்ம மிஸ் பண்ண அப்படின்னு என்றைக்காவது ஒன்று யோசிச்சது உண்டுங்களா சார்? அது இருக்கும் சி. நான் என்னென்னா நான் கதை கேட்குறப்போ என் மைண்டில் ஆணித்தனமாக இந்த படம் ஓடினாலும் பரவாயில்ல, எனக்கு இது செட் ஆகாது சூட் ஆகாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கப்போ வந்து சரி நம்ம பாஸ்ட்டில் போய் யோசிக்கக்கூடாது. ஓகே, இது நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக பண்ணல, படம் ஓடி இருக்கு, நம்ம பண்ணலங்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், நம்ம அது எதுக்கு நம்ம போட்டு அனலைஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். இன்னொரு க்வெஸ்டினும் கேட்கணும் சார், ஏன்னா டைரக்டர் சொன்னால கேட்குறேன், அவர்கிட்டயுமே கேட்டிருந்தேன், அவருக்குமே வந்து இந்த நக்கல் நையாண்டி அப்படின்னா சாருக்கிட்ட எப்படி இருக்கும்? ஏங்க அப்படிலாம் கிடையாது, கவுண்டர்லாம் இருந்தாலுமே கூட இடம் அந்த மாதிரிலாம் பார்த்து கொண்டு நிறைய விஷயங்கள் அவர் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அப்படி கலாய்ப்பீங்களா சார்? ஏன்னா அவர் அவ்வளோ பொறுமையாகவும் பேசினார். ஸோ சிவராஜ் அவர்கள் ஆன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப அடக்கமானவராக இல்லை? நான் இப்போ என்னோடய சர்க்கிள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வீட்டில் நான் வந்து இப்போ நம்ம ஒன்று கலாய்ச்சோம்னா அவங்க வந்து அது எப்படி சொல்கிறது, அதை வந்து ஊண்டாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கலாய்ப்பேன். ஸோ அது வந்து என்னோடய க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது அந்த ஒரு லிபர்ட்டி இருக்கும். நம்ம அதுக்கு எல்லாரையும் பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. எல்லாருக்குமே ஒரு பிம்பம் இருக்கும், அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சத்யராஜ் சார் அப்படின்ற ஒரு பிம்பம் எப்பவுமே அது வந்து ஒரு பிராண்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து இப்போ சிபிராஜாக நான் வந்துகிட்டு இருக்கேன், சிபிராஜ் தான் ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில ஐடென்டிட்டி இருக்கும். அதில் வந்து அஃப்கோர்ஸ் என்ன பண்ணாலும் இன்னாரோட பையங்கிற ஐடென்டிட்டி இருக்குது, அதை வந்து மாற்ற முடியாது. எனக்குன்னு நான் உருவாக்கிக்கிட்ட ஐடென்டிட்டியாக நான் நினைக்கிறது வந்து இப்போ நீங்கள் முதல் கேள்வி நீங்கள் கேட்டீங்க, எப்படி வித்தியாசமாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, அதுதான் என்னோட ஐடென்டிட்டியாக நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னொரு விஷயம் நாங்கள் உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னா, தேங்க்னு இல்லை, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் கூட. அப்பா வந்து உங்களோட கதையில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய பிரபலங்களோட வாரிசு போராட்டத்துக்காக இன்னும் நிறைய பேர் அவங்களுக்காக அவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்துருக்க நேரத்தில் என் பையன் சாதிச்சிட்டோன்னு அவங்க மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ட் வச்சிருக்கிறது எங்களுக்கு இன்னும் ப்ளஸாக இருக்குது. ஏன்னா அவர் லீ படத்து வரைக்கும், லீ நாங்கள் தான் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஸோ லீ படத்து வரைக்கும் அவர் கதை கேட்டிருந்தார். ஸோ அதில் என்னோட விஷயங்கள் அவர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஒரு கதை செலக்ட் பண்ணுற விஷயம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து, அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னும் நாயகல் ஜாக்கிரதைக்கு அப்புறம் இன்னும் அது வந்து அதிகமாச்சு. அப்புறம் அடுத்தடுத்த படங்களும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஜாக்சன் துறையாக இருக்கட்டும் சத்யாவாக இருக்கட்டும் இல்லவே நல்லா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் அவுட் ஆனது வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். ஓகே, எங்களுக்கு அந்த காம்போ பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னும் கேடிவியில் அந்த படம் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அழகாக இருக்கும். நாங்கள் உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்போம். குஷ்பு மேம் இருப்பாங்க, சத்யராஜ் இருப்பாங்க, நீங்கள் இருப்பீங்க, வடிவேல் இருப்பீங்க, நாலு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பீங்க சார். அந்த மாதிரி ஒரு டீம் காம்போவை நாங்கள் மறுபடியும் எதிர்பார்க்கலாமா சார்? அமைஞ்சா பண்ணலாங்க கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுவீங்களா சார் இந்த மாதிரி அப்போ நம்ம பண்ணதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, நம்ம இந்த மாதிரி ஒரு காம்போ பண்ணலாம் அப்படின்னு அவருக்கும் அது ஐடியாஸ்லாம் இருக்குங்களா? இல்லை அப்படி நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி பிளான் பண்ணி பண்ணுறதை விட நம்மளுக்கு வர்றதில் கரெக்டாக சூஸ். ஏன்னா இப்போ நம்ம பிளான் பண்ணி இதுதான் பண்ணணும்னு நினச்சோம்னா வர்ற நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது, நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். அதனால் ஓப்பன் மைண்டாக இருந்துட்டு வர்ற கதையில் வந்து நல்லதை சூஸ் பண்ணி போகணுங்கிறது தான் என்னுடைய. சூப்பர், இதுலேருந்து எங்களுக்கு ஒரு விஷயம், இந்த லீக் அப்புறம் நான் மெச்சூர்ட் ஆகிட்டேன் அப்படின்றத நீங்கள் இன்டெரக்டாக கன்வே பண்ணுறது எங்களுக்கு தெரியும் சார். அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்தோட விஷயங்களை வந்து கார்த்திக் அவர்கள் வந்து லான்ச் பண்ணுறாங்க. கார்த்திக் சார் ஒன்று, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கண்டினியூ ஆகுது, அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இன்னும் கண்டினியூ ஆகுது. அப்பா வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு நடிகராகவும் முடிவு பண்ணி வரும்போது அப்பாவுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து சிவகுமார் சார் தான், சிவகுமார் அங்கிள் தான். ஸோ அந்த வகையில் சூர்யா அண்ணாவும் சரி கார்த்திக் அண்ணா ரெண்டு பேருமே வந்து இப்போ எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க எல்லா விஷயங்கள்லையுமே.
ஸோ அவர் லான்ச் பண்ணது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி தோணுச்சு, ஓகே கார்த்தி அண்ணா கூட இன்னும் சிபிராஜ் அந்த ஃபேமிலியே இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சார் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா விஜயன் சார் ஒரு ஸ்டேஜில் சொல்கிறார் சார், நானும் சத்யராஜும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுங்களா, நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் அப்போ உங்கள்கிட்ட எதாவது ஷேர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும். அதெல்லாம் டெஃபரெண்ட்டாக நிறையா இருக்கும். அது நான் சொல்கிறத விட நீங்கள் அவர்கிட்ட ஒரு பேட்டி கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களுக்கு பயமாவும் இருக்கும். நான் ஏன் இந்த ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண அப்படின்னா, விஜயகாந்த் சார் சத்யராஜ் சார் அப்படின்னு வரப்போ தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நீங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஹானஸ்டாவே சொல்லியிருக்கீங்க, ஹிந்திலாம் எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னா அது இன்னும் வயரல். தேவையில்லைங்கிற விஷயம் கிடையாதுங்க, ஹிந்தி எனக்கு தெரியாதுங்கிறது வந்து எனக்கு பேச தெரியாதுங்கிறது தான். இன்ஃபேக்ட் உண்மையை சொன்னா நான் படிச்சது வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸோ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கட்டாயமா வந்து முதன்மை மொழி ஆங்கிலம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் படித்தேன். ஆனால் அது வந்து என்னென்னா எழுத்துக்கூட்டி படிக்கிறது தான். இப்போ நீங்கள் ஹிந்தியில் தான் எழுதி கொடுத்தீங்கன்னு எழுத்துக்கூட்டி படிச்சிருவேன், ஆனால் அர்த்தங்கள் புரியாது. ஆனால் எந்த ஒரு மொழியுமே தேவை இருந்தால் கற்றுக்கிறது தான் நல்லது. இப்போ நான் வந்து நான் இப்போ தமிழ் சினிமாவில் நடிச்சிட்ருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேங்கிறது வந்து வேறு. இதே ஒருத்தர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் வேறு ஏதோ வேலைக்காக, அது சினிமான்னு இல்லை, ஏதோ ஒரு ஜாபுக்காக அவங்க போய் பாம்பேயில் செட்டில் ஆகிறாருன்னா அந்த மொழியை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை அவர் போய் ஹாங்காங்கில் செட்டில் ஆகிறாருன்னா சைனீஸ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ மொழி அப்படிங்கிறது தாய்மொழியை தாண்டி இங்கிலீஷ் வந்து அத்தியாவசியம். இங்கிலீஷ் இல்லாமல் இன்னைக்கு வந்து யாருமே வந்து எந்த விஷயமே பண்ண முடியாது, அது வேறு. அதை தவிர இருக்கிற லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நெசசிட்டியை பொறுத்து தேவைன்னா கற்றுக்கிறது நல்லது தான். ஓகே, ஏன்னா சோசியல் மீடியாவில் அது கொஞ்சம் மறையெல்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் நோட் பண்ணிங்களா சார்? அப்படிங்களா? ஓ, ஸோ அதே கேப்ஷன் அப்படி போட்டிருப்பாங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாதாரணமாக தான். ஏன்னா பிரபலங்களும் ஹிந்தியும் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் போயிட்டுருக்கு, அதில் உங்கள் நேமும் மேடாக இருக்குன்றப்போ இவ்வளோ போல்டாக பேசுகிறாரு அப்படின்ற விஷயம் தான். என்னென்னா ஹிந்தியை வந்து நம்மக்கிட்ட திணிக்கக்கூடாது, வேணால் கற்றுக்கலாம். இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது, நான் கற்றுக்கணும்னா நான் வந்து கற்றுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃப்ரான்ஸ் பிறந்தா ஃப்ரெஞ்சு தான் கற்றுக்கிட்டு ஆகணும். எங்கே இருந்தாலும் இங்கிலீஷ் தேவைங்க, அதை வந்து யாராலையுமே வந்து மறுக்க முடியாது. அவங்கவுங்க தாய்மொழியை எல்லோரும் கற்றுக்கணும். அப்புறம் எந்த இப்போ ஒரு வடநாட்டுக்காரன் வந்து இங்கே வர அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் தெரியணும், தமிழ் கற்றுக்கணும். அவங்க வந்து எந்த ஜாப்பில் இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு செக்யூரிட்டி ஜாப்லேருந்து ஐடி கம்பெனி ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் கற்றுக்கணும். அதே மாதிரி நான் ஊருக்கு வந்து நான் மொழியை கற்றுக்கிறேன், நான் ஊருக்கு வராமையே அவன் மொழியை கற்றுக்கணுங்கிற தேவை எனக்கு இருந்தால் நான் கற்றுக்கிறேன். சார் நீங்கள் தப்பு நினைக்கல, இந்த கேப்ஷன் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார், எங்கள் வீடியோக்கான கேப்ஷனே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ரங்கா பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, காஷ்மீர்லாம் போயிட்டு நிறைய நாள் ஷூட் எடுக்க முடியாமலாம் நடந்திருக்கு, ஆனால் அங்கே இருக்க சூழ்நிலை எங்களுக்காக வழிவிட்டுச்சு அப்படின்லாம் டைரக்டர் ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா சார்? நான் அப்படி எதுவும் நோட் பண்ண மாட்டேங்க. ஓகே, ஆமாம், நான் எப்பவுமே அந்தந்த நேரத்துக்கு என்னங்கிறத பார்த்துட்டு அப்படியே பழசை ரொம்ப போய் யோசிக்க மாட்டேன். இப்போ ஒரு படம் ரிலீஸ்னால் சரி, ரங்கா ரிலீஸ்னால் இப்படி படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்ப்பேன், அதுக்கப்புறம் தேட்டரில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போய் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்ப்பேன். அதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸு, இதில் நான் என்ன பெட்டராக இருக்கேன், நான் என்ன பெட்டர் ஆகணும், இதிலிருந்து என்னுடைய லெசன் என்னங்கிறத எடுத்துக்கிட்டு அதை அடுத்ததில் அப்ளை பண்ணிட்டு நான் மூவ் ஆயிடுவேன், அவ்வளோதாங்க. அந்த நெகட்டிவுமே நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க சார், அந்த சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்ற விஷயம் மேலே? நெகட்டிவ் வந்து அவங்க சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் உண்மையாகவும் நியாயமாகவும் இருந்தால் எடுத்துக்குவேன், நெகட்டிவ் சொல்கிறதுக்குன்னே சொல்கிறத வந்து எடுத்துக்க மாட்டேன். இதை நான் எடுத்துக்கிறேன், இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாய்கள் ஜாக்கிரதுக்கு அப்புறம் உங்களோட டாப் லிஸ்ட்டில் அந்த படம் பயங்கரமாக உயர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்க பார்வையே எங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க, இந்த மாதிரி இந்த பேன் இண்டியா அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அதை சிபிராஜ் அவர்கள் எப்படி பார்க்குறாரு? பேன் இண்டியாங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு வார்த்தை வந்து ரீசெண்டாக வந்த விஷயந்தான். என்னை பொறுத்து பேன் இண்டியாங்கிறது நம்ம முன்னாடியே பண்ணியிருக்காங்க. இப்போ கமல் சார் நடித்த இந்தியன்லாம் ஆக்சுவலாக வந்து பேன் இண்டியன் ஃபிலிம் தான், அது எல்லா மொழிகளையுமே டப் ஆகி நான் எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், பட் மற்ற லாங்குவேஜ்லாம் டப் ஆகி அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்றைக்கி வந்து இதோட சினிமாவினுடைய ரீச்சை வைடர் ஆயிடுச்சு. இப்போ அப்போல்லாம் வந்து 90s வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படமே பார்த்தீங்கன்னா 100 தியேட்டருக்குள்ளே தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி வந்து சின்ன படத்துக்கே 100 தியேட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது, ப்ளஸ் நீங்கள் ஓடிடிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, உலகம் பூரா வந்து படங்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த பேன் இண்டியாங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர்களுக்கு வந்து இப்போ மொழிங்கிறது ஒரு எல்லை கிடையாது, அதை கண்டென்ட் நல்லா இருந்து இந்த பல விஷயங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒழுங்காக அமைஞ்சதுன்னா வந்து அந்த படம் வந்து அதோடைய ரீச் வந்து எல்லை இல்லாதது.
இப்போ சமீபத்தில் கனா படம் கூட சைனீஸில் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க, நல்ல வரவேற்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகே சார், அதான் நாங்கள் ஏன் இந்த க்வெஸ்சன் வச்சோம் அப்படின்னா, எல்லாருமே அந்த கம்பேரிசனை பார்க்குறாங்க. வேற்றுமொழி வந்து தமிழ் மொழியை வந்து ஆளுது அப்படின்ற மாதிரிலாம் கூட பார்க்குறாங்க. ஏன்னா சில வேற்றுமொழி படம் அந்த மொழியிலேயே இங்கே வந்து ஆளுலே நம்ம மொழிக்கு மாற்றிட்டு இங்கே ஓடுது படம். அது கண்டென்ட்டு வச்சு தான் ரீச் ஆகுது. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட்டு நான் இங்கே பண்ணும் போது வந்து நம்மளும் அந்த இடத்த வந்து ஈஸியாக பிடிப்போங்கிறதுல எந்த கம்பேர் பண்றேன்னு இந்த க்வெஸ்சன் எடுத்து வேணாம் சார். எல்லாரும் கேட்கற விஷயம் தான், டானா ரங்காவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அது நீங்க ஃபர்ஸ்ட் அந்த க்வெஸ்சன் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது? இல்ல, அது ஜெனரலா இப்போ ரெண்டு படம் ஒன்னா ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த கம்பேரிசன் இருக்கு வரும். அது வந்து இன்னைக்கு தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இப்போ பெரிய படங்கள்ல ரிலீஸ் ஆகும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் போட்டு அப்படி ஒரு கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ டானும் ரங்காவும் ரிலீஸ் ஆகுனா ரெண்டு படத்துக்கான ரிலீஸுக்கான ஸ்பேஸும் இருக்குது. தியேட்டர்ஸ் வந்து அந்தந்த படத்தோட சைஸுக்கு தகுந்த தியேட்டர்ஸ் கிடைக்கும். படம் நல்லா இருந்தால் ரெண்டு படமுமே ஓடும், ரெண்டு படமே ஓடணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அதில் நான் டான் ட்ரெய்லர் பார்த்தப்போ ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுனால எனக்கு வந்து பிடிச்ச ரெண்டு நடிகர்கள், ஒன்று சிவகார்த்திகன் ப்ரோ இருக்காரு, எஸ்ஜே சூர்யா சார் ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ அந்த காம்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஜானர் வந்து வேறையாக தான் இருக்குது. ரங்கா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அது வந்து ஒரு காமெடிங்கிற ஒரு விஷயம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டு படமே ஓடணும், ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த ஆன்சர் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இது உங்கள் வாயால் கேட்கணும் தான் நான் இன்றைக்கி முக்கியமாக வந்தேன். ஏன்னா வந்து நீங்கள் மற்றவங்க மாதிரி நீங்கள் ஏன் அந்த விசஸ் போகிறீங்க அண்டு போட்டுக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு படங்களும் பாருங்க அப்படின்ட்டு சொல்ல மனசு ரொம்ப பேருக்கு இருக்காது. அதில் நீங்கள் இருக்கின்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட் லிஸ்ட்டுக்குள்ளே இந்த படம் ரங்கா வந்துடக்கூடாது அப்படின்றதுல எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க சார்? இல்லை, இது வந்து என்னோடய படங்களை விட அதிகமான பட்ஜெட் தான். அது வந்து கதை கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர் கூப்பிட்டு, சரி இது எப்படி இந்த பட்ஜெட்டில் பண்ணுவீங்க, நீங்கள் பட்ஜெட்லாம் விடுங்க, உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம படம் பண்ணுவோம்னார் ப்ரொடியூசர். ஸோ கதை கேட்குறப்போ நம்ம ஒரு விஷுவலில் ட்ராவல் ஆகும்ல, ஒவ்வொரு சீன் சொல்லும்போது நாங்கள் அந்த கதைக்குள்ளே கிட்டத்தட்ட விஷுவலாக ட்ராவல் ஆகி தியேட்டரில் படம் பார்க்குற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி தான் பார்ப்பேன். ஸோ நம்ம ஒரு விஷயம் கற்பனை பண்ணியிருப்போம், அதை தாண்டி தான் வந்து ரங்கா இன்றைக்கி வந்து அவுட் புட் வந்திருக்கு. எல்லா வகையிலும் இன்னைக்கு வந்து இந்த தியேட்டரிக்கல் ஓடிடி அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக வந்துருச்சு. நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம், பட் தியேட்டரிக்கல் கண்டென்ட் ஓடிடி கண்டென்ட்டுங்கிறது வந்து இன்னைக்கு தியேட்டருக்கான அந்த செலவு அந்த பிரம்மாண்ட தெரிஞ்சாதான் மக்கள் தியேட்டருக்கு வராங்க. அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். திரும்ப அகைன் வந்து இப்போ எல்லா படங்களும் தியேட்டரில் ஓடுற காலகட்டம் வந்துடும், இதே மாதிரி இருக்காது. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்னா அது வந்து ரங்கா அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓகே, ஆனால் இது கோவிட் அந்த டைம்லேயே நம்ம எடுக்கப்பட்ட படம் அப்படின்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் ஓடிடியில் பெரிய அமௌண்ட்டுக்காக கேட்டும் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர், அவருடைய கான்ஃபிடென்ஸ் தான். அவர் கண்டென்ட் மேலே அவ்வளோ ஒரு ப்ரொடியூசர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது தான் வந்து அதை ப்ரொமோஷன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து தைரியமாக நின்று. அது அவருக்கு ஃபஸ்ட்டு படம், ஒரு 10 படம் பண்ண ப்ரொடியூசர் இல்லை, எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரில முதல் படம் பண்ணுறேன். ஸோ முதல் படமே வந்து நான் வெயிட் பண்ணி தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தைரியமாக அவர் வெயிட் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி. கண்டிப்பாக சார், நாங்கள் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி, ஏன்னா பின்னாடி ஒரு பேக் போனால் நீங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் சதீஷ் ப்ரோவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவரோட அலப்பறைகள் எப்படி சார் இருந்துச்சு கொஞ்சம் வரைக்கும்? எனக்கு ஆல்ரெடி சத்யால அவரோட பண்ணியிருக்கேன், ஒரு ஹிட் காம்போன்னு சொல்லலாம் நானும் அவரும். ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது, அவரோட போர்ஷன் கம்மியாக தான் வரும், பட் கம்மியாக இருந்தாலும் வந்து நச்சு நச்சுன்னு அவரோட பஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்கும், எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆனி ப்ரோவும் இதில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அனிருத் அவர்கள். ஸோ அந்த காம்போ நாங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? ஏன்னா அவரோட வாய்ஸில் இருக்கிறப்ப அந்த சாங் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, விஷுவலாகவும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டதுமே சரின்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிறப்பா, அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து ரங்கா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வேகமாகவும் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றத நிறைய வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு நியூ கம்மர் ஒரு டைரக்டர் ஹிட்டு கொடுக்குறாரு அப்படின்னா பல வருஷம் வெயிட் பண்ணாதான் வந்து இன்னும் ஒரு பெரிய ஸ்டாருக்கு போக முடியும். பட் இன்றைக்கி வந்து இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும், தளபதி விஜய் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நியூ கம்மர்ஸ்க்கு ஒரு படம் ப்ரூவ் பண்ண டைரக்டர்ஸுக்கு அவங்களும் வாய்ப்பு கொடுக்குறாங்க.
ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு ஹிட் கொடுத்தாச்சுன்னா அவங்க நேராக வந்து அங்கே போயிடுவாங்க. நம்ம வந்து நம்ம எப்போ இந்த டைரக்டர்கிட்ட அப்படின்னா உட்காந்துருந்தா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஒருவேளை நம்ம சூஸ் பண்ணுறது புது டைரக்டர்ஸ் நம்ம வந்து டேலண்டடாக சூஸ் பண்ணி அது பாசிட்டிவ்னு பார்க்குறீங்களா நெகட்டிவ்னு பார்க்குறீங்களா சார்? எங்களுக்கு ஒரு வகையில் வந்து இப்போ டைரெக்டாக அங்கே போகிறன்றது நல்ல விஷயம் தான், ஆனால் சில பேரை வந்து அங்கே போகிறனாலையுமே நிறைய விவாதத்துக்கும் உள்ளாராங்க. சார் ஏன் இப்படி பண்ணுறாரு, கொஞ்சம் அவசரப்பட்டாங்களோ இல்லை அவங்களுக்கு அந்த டைம் பத்திலையோ அப்படின்னு. ஸோ நீங்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து யோசிக்கிறப்போ அந்த டைரக்டர்ஸ் அவசரப்படுறாங்களா? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவங்களா சரி ஒரு முதல் படத்துலேயே அவங்க அவ்வளோ ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு எந்தளவுக்கு ஒரு விஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கு அதை தாண்டி அவங்க போகிறாங்க, ஒரு பெரிய ஹீரோவோட கதை சொல்கிறாங்க, அந்த கதை வந்து கன்வின்சிங்காக இருக்கும்போது பண்ணுறாங்க. சினிமாங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுங்க, அது வந்து ஷுவர் ஷார்ட்டாக எழுதி வச்சு பண்ணக்கூடிய 2+2=4 மாதிரி ஷுவராக அப்படி வருங்கிறது கிடையாது. சில சமயம் வந்து அது வந்து மிஸ்ஸும் ஆகலாம். அதனால வந்து நம்ம அதை பெருசாக எடுத்துக்கூடாது. கண்டிப்பாக சார், இந்த ப்ராஜெக்டில் இனி வர அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், உங்களோட அந்த ஸ்லாங் இன்னும் மாறாமல் அந்த வாங்க போங்கன்றிருக்கிறது இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்குது. அது என்றைக்கும் மாறாமல் இருக்கணும் நாங்களும் விரும்புகிறோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் சார். நான் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு இருக்க அந்த டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸுக்கு எப்போவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தாராளமாக ஷேர் பண்ணலாம் சார். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான படமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காமெடி, லவ், ஆக்ஷன், புது எலிமெண்ட், அந்த ஏலியன் ஆன்சென்ட்ரோங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு புது கேரக்டரைசேஷனாக கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி புதுமை விரும்புகிற ஆடியன்ஸுக்கும் ரெகுலராக இருக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ணுற ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் மேலே பாரத்தை போட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறோம். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து இது ஒரு வெற்றி படமாகுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா சார், நீங்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயோ சார், இந்த ஒரு வார்த்தை போதும் சார், அவங்க ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு சர்க்கிள்குள்ள உங்களை அடக்கவே முடியாது சார், அதுதான் எல்லாத்துக்கோட பாசிட்டிவ்மே கூட. எங்களோட சார்போகம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒன் செகண்ட் என்ன சொல்லுவாங்க சார், நீங்க மாதிரி உங்களுக்கு விடைபெறுது நான் உங்களுக்கு.